லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். காதலையும் பாசத்தையும் ஒருங்கிணைத்து வியக்க வைக்கும் வாழ்வியல் முறையை கொண்ட இருவாட்சி பறவைகள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உருவ அமைப்பை போன்றே பறவை இனங்களின் தனித்துவமான வாழ்வியல் முறையை கொண்டது இருவாட்சி என்று அழைக்கப்படும் ஹார்ன்பில் பறவை. தனது வாழ்வில் ஒரே ஒரு இணையை தேடிக்கொள்ளும் இருவாட்சி பறவைகள் இறை தேடுவதில் ஆரம்பித்து இளைப்பாற்றுவது வரை எங்கு சென்றாலும் ஆண் பறவையும் பெண் பறவையும் இணைந்தே செல்கின்றன. இனப்பெருக்க காலத்தில் அடர்ந்த மழைக்காடுகளில் இருக்கிற உயரமான மரங்களில் இயற்கையாய் அமையும் மரப்பொந்துகளை தேடி அலைந்து மரக்கூட்டை இவை அமைத்துக் கொள்கின்றன. பொந்திற்குள் சென்ற பெண் பறவை தன் இறகுகளை உதிர்த்து உட்பகுதியை மெத்தை போல் மென்மையாக்கிவிடுகிறது. ஆண் பறவையோ பெண் பறவை உள்ள மரப்பொந்தை தன்னுடைய உமிழ்நீர், ஈரமான மண் மற்றும் மர சிதைவைகளை கொண்டு மூடிவிட்டு உணவு கொடுக்க மட்டும் சிறு துவாரத்தை உருவாக்கிவிடுகிறது. தன் இயற்கையான இறகுகள் மற்றும் பொலிவை இழந்து மெலிந்துவிடும் பெண் பறவை அக்கூட்டுக்குள்ளேயே 2-3 வரை முட்டைகளை இடும். பெண் பறவை அதனை 7 வரை அடைக்காக்கிறது. பெண் பறவையின் தியாகம் மெய்சிலிர்க்க வைக்கும் அதே வேளையில் ஆண் பறவை காடெங்கும் தேடி அலைந்து தனது அலகுகளுக்குள் சேமித்து எடுத்து வரும் உணவை கூட்டின் துவாரம் வழியே பறவைக்கு ஊட்டிவிடுகிறது. இறை தேடி செல்லும் ஆண் பறவை வேட்டையாடப்படுவது போன்ற ஏதேனும் ஒரு காரணத்தால் இறந்துவிட்டால் பெண் பறவை தனது குஞ்சுகளோடு உயிர் விடுவதை தவிர வேறு வழியில்லை. குஞ்சுகள் பிறந்ததும் கூட்டை உடைக்கின்ற ஆண் பறவை பெண் பறவையை வெளியில் கொண்டு வருகிறது. பறக்க இயலாமல் போகும் பெண் பறவையின் உடல் நலம் தேரும் வரை அதற்கு உணவளித்து உதவுகிறது. சிக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஃபீடு வந்து உன்னி கொஞ்சம் அதிகமாக ரெண்டு குட்டிக்கும் சரி பெண் பறவைக்கும் சேர்த்து இந்த ஆண் பறவை வந்து தேடி தேடி வந்து காலையிலேயே 4-5 சாயந்தரம் 2-3 வந்து ஃபீட் பண்ணும். மனிதர்கள் எளிதில் காண இயலாத அடர்ந்த மழைக்காடுகளில் மட்டுமே இருவாட்சி பறவைகள் இனப்பெருக்கம் செய்யும். கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையில் உள்ள ஒரு உயரமான இலவம் பஞ்சு மரப்பொந்தில் இருவாட்சி பறவை குஞ்சு பொறித்து அடை காத்து வருவது பறவையியல் வல்லுநர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேல் சச்சிடும் So female also will die. So if female is dead, it cannot, it waits for the male to give food. So only if a male gives the food, female will have its food and gives for the chicks. So if the female is dead or if it is not alive, I mean it is not there, then the male will also die. நூற்றாண்டை கடந்தும் இதுவரை நிகழாத அதிசயமாக இங்குள்ள மரத்தை இருவாட்சி பறவை தேர்வு செய்துள்ளது வியப்பாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் சரவணபாபு. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.